ஆண்டியம் போண்டியம் என்ற விமர்சன ஒரு கார்ட்டூன் விமர்சனத்தை வைத்து உங்களை பற்றி விமர்சனம் கொடுக்கப்பட்டிருக்கிறத முரசொலியில் வந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? திமுகவின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை நம் நாடு தான் இருந்து கருணாநிதிக்கு அதுல பெரிய திறமை இருந்தனால்தான் அண்ணாவோட நம் நாட தூக்கி அடிச்சிட்டு 11 ஆம் ஆண்டு தோத்து போன ராமதாசுக்கு ஜாதி ரீதியா பயந்து தானே சீட்டு கொடுத்து வட மாவட்டத்தில் 5 சீட்டு தானே ஜெயித்தாரு திமுக. திராவிட இயக்க தலைவராக கருணாநிதி ஏற்றுக்க முடியும், திராவிட இயக்கத்துக்கே துரோகம் பண்ணுகிறார் கருணாநிதி, எப்படி அவரு அவர் உண்மையான திராவிட கட்சி அல்ல திமுக அண்ணா திமுக சொன்னார், இதெல்லாம் வரலாறு. எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் உயிரோடி வந்தா அவருக்கு நான் அந்த பதவி கொடுத்துருன்னு சொன்னா நான் கருணாநிதி மேல உள்ள அந்த கொரோனா காலகட்டத்துல களத்துக்குள்ள போய் நிக்கிறார ஸ்டாலின், அதுல களத்துக்குள்ள நிக்கலங்கிற நான் குறை சொல்ல வரல, நிக்கிறாரு களத்துக்கு போறாரு, ஸ்டாலின் களத்துக்கு போயிட்டு தான் இருக்காரு. பாமக விடுதலை சிறுத்தைகள் விவகாரத்துல சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள்னு குறைமுறைன்னு சொல்லும் போது என்னையா முற்போக்கு கட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசுறாரு, சிலர் போவார்கள்லாம் பேசுறார. இந்த முதல் அரசியல் சட்ட விஷயம் வந்து எனக்கும் இந்த திராவிட இயக்க ஆட்களுக்கு வந்து பெரிய ஒரு போராட்டே, பெரிய அக்க போராட்டே போயிட்டு இருக்குது. தந்தை பெரியார் மேல ஆக்சுவலா நான் என்ன திட்டம் வச்சிருந்தேன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி திமுக செய்தி தொடர்பாளர்களிடம் திமுக ஆதரவாளருமான சுப வீரபாண்டியன், மனுஷ்ய புத்திரன், மதிமாறன் போன்றவங்களும் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்னதை ஸ்டாலின் ஏத்துக்கிட்டது பெரிய மூக்கறுப்பா இருந்திருக்கும். அவங்களுக்கு 3 பேர் மேல சந்தேகப்படுறேன், குறைமுருகன், சங்கொலி திருநாவுக்கரசு, திருமாவேலன், இந்த 3 பேர் பண்றேன். அதுல திருமாவேலன் தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடையே அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் சார். இன்றைக்கு உங்களை பற்றியான ஒரு விவாதமே சார், என்ன உங்களை பற்றிய அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் உங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. உங்களுடைய பெயரை பற்றி கிடையாது, உங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் ஆண்டியும் போண்டியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றி பதிவிட்டிருக்காங்க. எங்களால் அப்படிதான் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க நிச்சயமா. அவங்க சொல்றாங்க, அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இடைத்தரகராக பேசப்படுகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. காரணம், கலைஞரோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வரை நீங்க வந்து ஒப்பிட்டு பேசியது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை போலும், அதனால வந்து முரசொலியில் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களை பற்றி. ஆண்டியும் போண்டியும் என்ற விமர்சன ஒரு கார்ட்டூன் விமர்சனத்தை வைத்து உங்களை பற்றி விமர்சனம் கொடுக்கப்பட்டிருக்கிறத முரசொலியில் வந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? திமுகவின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை நம் நாடுதான் இருந்து கருணாநிதிக்கு அதுல பெரிய திறமை இருந்தனால்தான் அண்ணாவோட நம் நாட தூக்கி அடிச்சுட்டு சேல்ஸ்ல கருணாநிதி ஏறி போனது, முரசொலி மூலமா ஏறி போனது கருணாநிதி தான் காரணம். கருணாநிதியோட எழுத்துக்கள் முரசொலியில வந்ததுதான் காரணம். இது உண்மை, இதையே நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இப்ப அவங்க வந்து எடப்பாடி கூட கருணாநிதியை நான் ஒப்பிடுங்கிறதுனால கோவப்படுறாங்க, அதை நான் விளக்குறேன். ஆனா அதே வேளையில கருணாநிதியும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு கருணாநிதியோட ஸ்டாலின் வந்து சாதிச்சிருக்காருங்கிறத நானே பதிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்காக என்ன சொல்றாங்களா, ஸ்டாலினுக்கு புரோக்கர் இருக்கிறாங்களா? அதனால நான் வந்து ஆதாரம் இருக்குது சொல்றேன். என்ன ஆதாரம் இருக்குது? கருணாநிதி ராமதாஸுக்கு பயந்து பயந்து 5 நெடுங்கி இருந்தாரு. ஸ்டாலின் வந்து ராமதாஸ கண்டு அச்சப்படாம தன் திமுகவுக்கு ஒரு 5-6 சீட்டு லாஸ் ஆகாம சரியா மதிநுட்பத்தோட ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு. ஜெயலலிதாவால கூட தர்மபுரி தொகுதியில அன்புமணி ராமதாசை தோக்கடிக்க முடியல, கருணாநிதியால முடியல, பட் ஸ்டாலின் அதை செய்து காட்டினாரு. இது கம்பேர் பண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? கருணாநிதி வந்து 2011 ஆம் ஆண்டு தோத்து போன ராமதாசுக்கு ஜாதி ரீதியா பயந்து தானே சீட்டு கொடுத்து வட மாவட்டத்தில் 5 சீட்டு தானே ஜெயித்தாரு திமுக, தென் மாவட்டத்தில் கூட 10 சீட்டு திமுக கனிமொழி பிரச்சாரத்தால ஜெயித்தத ராமதாச பெரிய சக்தி நினைச்சு வியாபாரத்தான செய்தார் கருணாநிதி. அந்த அனுபவத்துல எல்லாம் பாடத்தை படிச்சு ஸ்டாலின் வந்து திருமாவளவனே போதும்னு தெளிவா ராமதாச கையாண்டாரு. அனைத்து தொகுதிகளிலையும் உதவி சூரியல நின்னாரு. அதனால ஸ்டாலின் வந்து ஒரு திறமையான தலைவர், கருணாநிதி ஜெயலலிதாவோட
ராமதாஸ கையாள்றதுல நிரூபிச்சிட்டாரு. இன்னைக்கு சீனியர் தலைவரா இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு ஒரு சீட் இல்லாம பண்ணது ஸ்டாலினுக்கு சாதனை தான், கருணாநிதி இந்த சாதனையை செய்து விடலன்னு சொன்னேன், உண்மை. அதே மாதிரி தமிழக அரசியல்ல வந்து ஸ்டாலினை தேடி வந்து பாஜக, காங்கிரஸ், மூன்றாவது அணி கட்சிகள், மம்தா பானர்ஜி, சந்திரசேகர் ராவ், நாயுடு எல்லாரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைய ஸ்டாலினை தவிர கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் கூட பெற்றது இல்லைன்னு சொன்னேன், உண்மைதான். யார்கிட்ட வேணாலும் விவாதம் நடத்த தயாரா இருக்கிறேன், முரசொலி இல்ல அதுல பொறுப்பேற்கக்கூடிய ஆள் யாரா இருந்தா கூட அவர்கிட்ட கூட நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கிறேன். நான் வந்து ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன்னு ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இன்னொரு தகவல் என்னன்னா, 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் ஆரம்ப கட்டத்துல காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழக அரசியல், ப்ரோ காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழக அரசியல். இதை வந்து எந்த திமுக செய்தோட பார்ட்டியும் நான் நின்று விவாதிக்க தயாரா இருக்கிறேன். ஏன்னா தரவுகள் ஏன்ட்ட இருக்குது, நான் அவங்களை வந்து என் கருத்து எல்லாம் மடக்க முடியும் என்னால, ஏன்னா உண்மை ஏன்ட்ட இருக்குது. அதே மாதிரி 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழக அரசியல்னு நான் சொன்னேன். ஏன்னா ஸ்டாலின் அந்த அளவுக்கு பெரிய உயரத்துல வச்சு பேசினேன். இன்னைக்கு கூட அதுக்கு பிறகு கூட இடைத்தேர்தலை வச்சு அதிமுக வந்து நாங்க திமுக வர்சஸ் அதிமுகவுக்கு வந்துடும் கூட கிளைம் பண்ணலாம். ஆனா என்னோட கருத்து, நான் பொது தேர்தலை வச்சு பார்க்கக்கூடியவங்கிற அடிப்படையில, இடைத்தேர்தலுக்கு மரியாதை கொடுக்காதவங்கிற அடிப்படையில பொது தேர்தலை வச்சு அரசியல் கள நிலவரம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் சொன்னேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் நீங்க சொல்றது ரொம்ப வலுவான வார்த்தைகள். ஸ்டாலின் போட்டி தான் 2021 ஸ்டாலின் களத்தில் இருந்தா வந்து அடுத்த ஒரு போல்ஸ் வரணும், யாராவது ஒருத்தர் ஸ்டாலினை எதிர்த்துதான் போட்டியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அரசியல் களம். நீங்க வலுவா சொல்றீங்க, ஆனா வந்து கலைஞரோட எடப்பாடியை ஒப்பிடுறதுதான் அவங்க விமர்சன பொருளா பாக்குறாங்க. அங்க இன்னமும் அவங்க கலைஞர் ஒரு உயர்ந்த இடத்துல தான் பாக்குறாங்க அவங்களுடைய தலைவரா. நிச்சயமா நான் எந்த இடத்துல அதுல வர்றேன்னா, எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், அது நடக்கதான் செய்யுது. ஆர்கேநகர் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு சகோதரர் தினகரன் வந்து 3 மாசத்துல இந்த கவர்மெண்ட் போயிரும்னு சொன்னாரு. அன்னைக்கே நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில, தந்தி தொலைக்காட்சியில, இன்னும் 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் இதைத்தான் பேசிட்டு இருப்பாருன்னு சொன்னேன். அப்போ அந்த நெறியாளருக்கே வந்து தினகரன் தன்னை நாளைக்கு ஏதோ விமர்சனம் பண்ண வராங்கிறதுக்காக எப்படி சார் சொல்லலான்னு என்கிட்ட திரும்ப அவங்க ஒரு கொஸ்டினை கேட்கும்போது நான் அடிச்சு சொன்னேன், 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் இதைத்தாங்க சொல்லிட்டு இருப்பாரு, இந்த கவர்மெண்ட் விழாதுன்னு சொன்னேன். அதற்கு பிறகு எடப்பாடி வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக மாற்றப்படுவாருன்னு சொல்லும் போது, அதெல்லாம் நடக்காதுங்க, 2/3 இருந்தாதான் சட்டமன்ற கட்சி தலைவரை மாத்த முடியும். அதிமுக காரங்க ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட், யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள்ட்ட அப்படியே நின்றுக்கிடுவாங்க. அதுல வந்து மாற்றங்கிறது அதிமுக வந்து வலுவா வராது. அதுவும் 2/3 எடப்பாடிக்கு எதிராக போதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் நான் டிக்ளேர் பண்ணேன். இந்த இதெல்லாம் எடப்பாடியை பற்றி நான் சொன்னது சரியா இருக்குது. அது மட்டும் ஜாதி ரீதியா ஒரு தலைவரை பேசிக்கிட்டு எடப்பாடிய ஜஸ்ட் டேக்கன் பார் கிராண்டட்னு சொல்லும் போது கவுண்டர் பண்ணுவார் நான் சொன்னேன். தீரமலை சின்ன கவுண்டர் நீங்க மறந்துடாதீங்க, கவுண்டர் பண்ணுவாங்க மாட்டு சொல்லி அவரும் போல்டா அனுப்பாரு, அவருக்கு ஒரு முத்திரையை கொடுத்தேன். இதுல எதுவுமே தவறு கிடையாது. அதே மாதிரி ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்சதும் எடப்பாடி சொன்னாரு, இது 233 தொகுதிக்கும் பொருந்தாதுன்னு சொன்னாரு. நீங்க திண்டுக்கல் எலெக்ஷன் அந்த டைம்ல வந்து எம்ஜிஆருக்கு ஸ்பீச்சை கேட்டா தெரியும், இதற்காகவா நாம கட்சி ஆரம்பிச்சோம், இதற்காகவா நம்ம திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சோம், இதற்காகவா விருதுநகர்ல காமராஜர் தோக்கடிச்சோம், நம்ம திராவிட இயக்கத்தால அண்ணா நாம எல்லாம் தோக்கடிச்ச காமராஜர் மீண்டும் வரணும்னு சொல்றாரு. அவர் எப்படி திராவிட இயக்க தலைவராக கருணாநிதி ஏத்துக்க முடியும், திராவிட இயக்கத்துக்கே துரோகம் பண்ணுகிறார் கருணாநிதி, எப்படி அவர் உண்மையான திராவிட கட்சி அல்ல திமுகன்னு அதிமுக சொன்னார். இதெல்லாம் வரலாறு, இதை இல்லைன்னு மறுக்கட்டி யாராவது என்கிட்ட வந்து அதைத்தான் நான் சொன்னேன். எம்ஜி கருணாநிதி வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, நாகுவல் இடைத்தேர்தல காமராஜ் 70% வாக்கு எடுத்தாரு, அவர் 71 35% வாக்குகள் தான் பொதுத்தேர்தல் எடுத்தாரு. அதே மாதிரி திண்டுக்கல் இந்த ஓட்டெல்லாம் வந்து இடைத்தேர்தல் ஓட்டு பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு கருணாநிதி சொல்லியிருக்கணும். அப்படி அது சொல்லாம காமராஜரை மையமா வச்சு தன்னோட காய்களை நகர்த்தினது ஒருவேளையில இந்திரா காந்திக்கு விட்ட ஒரு சிக்னலா கூட இருக்கலாம். நீங்க எம்ஜிஆருக்காக என் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணா நான் காமராஜ் கூட சேர தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியோட மூவை வந்து கவுண்டர் பண்ணதுக்கும் கட்டியல் பண்ணது கூட சொல்லியிருக்கலாம். பட் அரசியல் ரீதியா அவர் அதை சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, எடப்பாடி வந்து அந்த சூழ்நிலையில வந்து மன வலிமை இழக்காம ஆர்கே நகர் வெற்றி 233 தொகுதிக்கும் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியா அதிமுக இரட்டை தலைமை தான், இபிஎஸ் ஓபிஎஸ் இன்டர்லாக்டு தாங்கிறதையும் பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒற்றை தலைமை தான் ஸ்டாலின்ங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம், இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமைங்கிறது பதிவு பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல வர்றோம் நம்ம, சசிகலா வந்தா எடப்பாடி விட்டுட்டு போயிடுவாருன்னு எடப்பாடிக்கு எதிராக சில வன்மத்தோட சிலர் வந்து பிரச்சாரங்களை பண்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, விட்டுட்டு போக மாட்டாருங்க, யாரும் விட்டுட்டு போக மாட்டாருங்க, ஜானகி மட்டும்தான் ஒர்க்கா விட்டுட்டு போனாங்களே தவிர எடப்பாடி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருன்னு இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
கருணாநிதினு நான் எடப்பாடியை சொல்ல வரல. கருணாநிதி வந்து கட்சி அபிஷியல் ஆர்கனை விட முரசொலி அதிகமாக விற்க செய்யக்கூடிய திறமை படைத்தவர் கருணாநிதி, நான் தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். திமுகல 14 பேர் தோக்கும் போது, அண்ணாவை தோக்கும் போது வெற்றி பெற்றவர் கருணாநிதிங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா 1980 வரை நான் கருணாநிதியோட மிகப்பெரிய ஒரு பற்றாள நாட்டு இருந்தேன். 1980 வந்து அவரு அண்ணாநில வெற்றி பெற்றார்னு சொன்ன மாதிரி தான் நான் உணவே இருந்தேன். அது மட்டும் இல்ல, 84 அவரு நான் வராவிட்டாலும் மன்னிக்கணும், எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் உயிரோடி வந்தா அவருக்கு நான் அந்த பதவி கொடுத்துருன்னு சொன்னதுலாம் நான் கருணாநிதி மேல உள்ள அந்த அந்த வெறித்தனமான ஒரு பற்றலையே நான் விலக்கி கொண்டேங்கிறது உண்மை. அதனால கருணாநிதியை பற்றி நான் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடியவும் இல்லை. கருணாநிதியை பற்றி இவர்களை விட எனக்கு ரொம்ப நன்றாக நுணுக்கமாக தெரியும். 57 மாதிரி தான் நம்ம 15 சீட்டுக்கு தான் போக போறோம்னு 77 சொன்னாரு. பட் அவரே மீறி 25% ஓட்டம் சீட்டு வந்தது. நீங்க கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் ரொம்ப புரிஞ்சு பேசக்கூடியவர். இங்க இருந்து கன்னியாகுமரி தூரத்துக்கு கூட அங்க யார் அந்த மக்களுடைய மனநிலை புரிந்து அவங்க எந்த சமூக ரீதியா வாக்கு செலுத்துவாங்கன்னு கூட கண்டுபிடிக்கக்கூடியவர். என்னுடைய கேள்வி வந்து முரசொலியை பொறுத்தவரையில அந்த திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, அந்த கட்டுரையா இருக்கட்டும் அதுல வரக்கூடிய செய்திகளா இருக்கட்டும் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது. கலைஞரை நீங்க குறைத்து மதிப்பிட்டு ஒரு தொலைக்காட்சியில பேசுறீங்கன்னா கூட அதை அதை உங்களை பற்றி விமர்சனம் அவங்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறாங்க அப்படின்னா, திமுக தொண்டர்களே என் காதுபடவே பேசுறாங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லலையா, இந்த ஆட்சியை நீங்க ஏன் இன்னும் கலைக்காம இருக்கீங்க அப்படின்ட்டு. சோ கலைஞரை இன்னமும் அவங்க மிகப்பெரிய உயரத்துல வச்சு பாக்குறாங்க அந்த தொண்டர்கள். அவங்களை நீங்க திரு எடப்பாடியோட ஒப்பிடும் போது விமர்சனத்தை அவங்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் அந்த தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பை சொல்வதற்காகவும் உங்கள் மீது விமர்சனத்தை முரசொலியில் வைக்கிறாங்க. இல்ல இல்ல, அது வந்து நான் 2 தடவை எடப்பாடி பழனிசாமியை பார்த்திருக்கிறேன். ஒருக்கா வந்து அண்ணன் கோவை செல்ராஜ் அண்ணன் வந்து கூட்டிட்டு போனாரு. இன்னொரு தடவை ஒரு அப்பாயின்மெண்ட் மூலமா முதல்வரை பார்த்தேன். ரெண்டு முறையும் முதல்வர் வந்து சுமார் அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒருக்கா நானும் அவர் தான் ஒன் டு ஒன் பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டு நலன்ல அவருக்கு ரொம்ப அக்கறை இருந்து தமிழ்நாட்டுக்கு போதுமான மழை வரணுங்கிறதுல ரொம்ப அக்கறையோட அதை பத்தி தான் ஜாஸ்தி பேசினாரு. பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. சில சமூக ரீதியான பிரச்சனைகள், சில சமூக பிரச்சனைகள்லாம் என்கிட்ட மன விட்டே பேசினாரு. அப்போ அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் நுணுக்கமா தெரிஞ்சிருக்குது. ஒரு தலைவரா வரணும், கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவரா வரணுங்கிற ஒரு எண்ணமும் வேட்கையும் அவருக்கு இருக்குங்கிறதும், அதற்கான ஒரு தகுதி உழைப்பு, கீழ்மட்டத்தில இருந்து வந்தவர், ஒரு கிளை செயலாளரா இருந்து உருவாகி வந்தவருங்கிறதுனால அவருக்கு அந்த எண்ண ஓட்டமும் அந்த முயற்சியும் அவருக்கு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பேசினேன். இன்னைக்கு கூட வந்து கொரோனா காலகட்டத்துல களத்துக்குள்ள போய் நிற்கிறாரா ஸ்டாலின், அதுல களத்துக்குள்ள நிக்கலங்கிற நான் குறை சொல்ல வரல. நிச்சயமா வந்து எல்லாரும் இதுல சேஃபா இருக்க வேண்டியதான் முறை. பட் அவரால் முடியுங்கும் போது வந்து களத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு. ராமநாதபுரம் வெள்ளச்சேதத்தோட காமராஜ் களத்துல போய் நின்னதோட ஒப்பிட்டு பேசுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ரெண்டுலயும் வந்து ஒரு ஒப்பீடு இருக்கும் போது வந்து அதை ஒப்பிட்டு தான் பேச முடியும். கருணாநிதி அக்யூர்ட் லீடர்ஷிப் தான். அண்ணாவுக்கு பிறகு திமுகவின் தலைமையை பிடிச்சு வந்தார், ஒற்றை தலைமையா வந்துட்டாரு. இந்த விமர்சனத்தின் இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி திரு ஸ்டாலினுடைய இசையோடு தான் இது மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கும். அதுவும் பெயர் குறிப்பிடாமல் அரசியல் விமர்சகர், இடைத்தரகர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினோட இசையோட தான் இது நடந்திருக்கும்ன்றீங்களா? செய்தியா வந்து ஸ்டாலினுக்கு, நிச்சயமா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஒரு ஒரு எதுனாலும் ஒரு தரவை சொல்லி பேசக்கூடிய ஒரு ரவீந்திர துரைசாமி மிக நன்றாக தெரியும். ஸ்டாலின் இந்த தப்பை செய்திருக்கவே மாட்டாரு. எனக்கு துரைமுருகன் போன்றவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் ரெண்டு தரப்பு மேலேயும் சந்தேகம் இருக்குது. துறைமுருகனுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, காமராஜர் வந்து மொத தேர்தலில் வந்து வன்னியர்கள் வந்து ஜாதி அடிப்படையில திரண்டு ராஜாஜி கூட சேர்ந்து தன்னை கவிழ்த்துவாருங்கிறதுக்காக காமராஜர் வந்து வன்னியர் அரசியலை கண்டெய்ன் பண்றது மாதிரி அரசியல் பண்ணாரு. அந்த நிகழ்வுகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படி பண்ணாருன்னா, அவங்க வந்து தலைமையத்து வந்து அரசியல் பண்ணக்கூடிய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவங்கிறத நான் சொன்னேன். அடுத்தாப்புல வந்து பாமக விடுதலை சிறுத்தைகள் விவகாரத்துல சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள்னு துறைமுருகன் சொல்லும் போது, என்னையா முற்போக்கு கட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசுறாரு, சிலர் போவார்கள்லாம் பேசுறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு ஜாதிய இது இருக்குது, அவரு திராவிடம்னு சொல்லிட்டு பெரிய ஜாதியவாதியா இருக்கிறாருங்கிற அளவுக்கு அவரை நான் கடுமையா விமர்சனம் பண்ணினேன். உண்மைதான், அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. அதே வேளையில வந்து அவரு பிரேமலதா அவங்கள டீல் பண்ண விஷயத்துல அவரோட அந்த திறமையை நான் பாராட்ட தான் செய்தேன். காழ்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது. பட் காலி ஸ்பேடுன்னு அப்படியே சொன்னேன். அவருக்கு வந்து தன்னை இந்த மாதிரி யாரும் பேசாத அளவுக்கு ரவீந்திர துரைசாமி பேசுறாங்க அடிப்படையில, அவரு தன்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி முரசொலியை ஏதாவது செய்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த முதல் அரசியல் சட்ட விஷயம் வந்து எனக்கும் இந்த திராவிட இயக்க ஆட்களுக்கு வந்து பெரிய ஒரு போராட்டே, பெரிய அக்க போராட்டே போயிட்டு இருக்குது. தந்தை பெரியார் மேல எனக்கு எல்லாம் மரியாதை உண்டு, அதுல என்னைக்கும் கிடையாது நன்றி, என்னைக்கும் அதுல குறை கிடையாது, நன்றி உணர்வு எனக்கு தாராளமாகவே உண்டு. ஆனா முதல் அரசியல் சட்ட திருத்தம் எப்படி வந்ததுன்னா, பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் வட மாவட்டங்கள்ல, காமராஜரோட அரசியல் சக்தி தான் அதை கொண்டு வந்துங்கிறதான் என்னோட ஆர்குமெண்ட். அன்னைக்கு வந்து காமராஜ் வந்து நேரு எஸ்டாப்ளிஷ் ஆகல, 52 தான் எஸ்டாப்ளிஷ் ஆனாரு, 51 காமராஜ் வந்து நேருக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருந்தாரு. காமராஜோட செல்வாக்கு பட்டேலுக்கு எதிராக சென்னை ராஜஸ்தானில அதற்கு முந்தைய காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு வந்து காமராஜருக்கு பயன்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, சென்னை ராஜஸ்தானில ராஜாஜிக்கு ஆதரவா கிளிக்னு காமராஜர் சொல்லும் போது காந்திகிட்டே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வரதராஜ நாயுடு மூலமா காந்தியை வருத்தம் தெரிவிக்க வச்சவர் காமராஜ். அப்போ சென்னை மாகாண காங்கிரஸ்ல ஒரு 90% கட்சிக்காரங்க காமராஜ் கண்ட்ரோல்ல இருக்காங்கிற அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல பட்டேல் மாதிரி இவர் ஒரு ஆர்கனைசேஷன் வெயிட்ல இருந்தார். அவரு நெஹ்ரு கிட்ட சொன்னதுனால நெஹ்ரு வந்து வட மாவட்ட முன்னேறிய உறுப்பினர் வந்து இது நான் சென்ஸ் சொன்ன பிறகும் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை தன்னோட எம்பி பலத்தால நெஹ்ரு வந்து அதை பண்ணி கொடுத்தார். பெரியாருக்கு அன்னைக்கு எம்பியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் ஒரு கருத்துருவாக்கம் பண்ணாருங்கிற தவிர பெரியாருக்கு பெரிய ரோல் இல்லை. இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள், பிற்படுத்தப்பட்ட பிரமலை கல்லர்கள், பிற்படுத்தப்பட்ட மறவர்கள் வந்து கல்வி வேலை வாய்ப்புல வாய்ப்பு பெறுகிறாருன்னா காமராஜ் தான் காரணம். நீங்க அடிச்சு சொல்றேன், பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள், கல்லர், மறவர், பிரமலை கல்லர் போன்றவங்கலாம் கல்வி வேலை வாய்ப்புல வாய்ப்பு பெறுகிறாங்கன்னா அதுக்கு காமராஜன் காரணம். இதை வந்து ஸ்டாலின் வந்து இந்த ஜூலை மாசம் 15 முதல் இடஒதுக்கீட்டின் மூலவர் காமராஜ்ங்கிறத ஒத்துக்கிட்டு பேசிட்டார். நான் ஆக்சுவலா நான் என்ன திட்டம் வச்சிருந்தேன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி இருக்குதுன்னே நீங்க இதை பேசணுன்னே காமராஜ் தானே இதை பண்ணாரு, அவரு அதை கிளைம் பண்ணல, எதையுமே அவர் கிளைம் பண்ணாத ஒரு ஆளு, பரமேஸ்வரனை ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்குனா அவர் தான், அவர் கிளைம் பண்ண மாட்டாரு, அவர் கிளைம் பண்ணுங்கிறதுக்காக பொய்கள் வந்து கோல் வச்சிடக்கூடாதுனே நீங்க பேசுங்கன்னு சொன்னா நான் சொல்லும் போது கரெக்டா இருந்தா ரஜினி வந்து பிரைமரி எவிடன்ஸ் பார்த்து பேசக்கூடிய ஆளு, கமலாசன் மாதிரி எல்லாம் பிரைமரி எவிடன்ஸ் தெரியாம பேசக்கூடிய ஆள் கிடையாது ரஜினிகாந்த். இவர் கன்வின்சிங் ஆயிட்டாருன்னா அண்ணன் வந்து அத்தகைய சூழ்நிலையில பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை வந்து ஸ்டாலின் வந்து முறியடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்டத்தின் மூலவர் காமராஜர்ங்கிறத ஒத்துக்கொண்டு பேசிட்டாப்ல. இதுல என்ன பிரச்சனைனா, உடனே நான் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சேன், உடனே நான் நன்றி தெரிவிச்சேன், நம்ம ஆதரவுலயே நன்றி தெரிவிச்சேன். ஸ்டாலின் வந்து உண்மையை தெரிஞ்சு சொன்னதுக்கு ஸ்டாலினை பாராட்டுறேன்னு நான் சொன்னேன், உண்மையை சொன்னாரு, அதை நான் பாராட்டினேன், அது எல்லா இடத்துலயுமே நான் அதை பாராட்டினேன். ஆனா ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையும் வன்மத்தோடையும் இதுல வந்து திமுக செய்தி தொடர்பாளர்களும் திமுக ஆதரவாளருமான சுப வீரபாண்டியன், இவருங்க மனுஷ்யபுத்திரன், மதிமாறன் போன்றவங்களும் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்னதை ஸ்டாலின் ஏத்துக்கிட்டது பெரிய மூக்கறுப்பா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்சன், ஸ்டாலின் வர்சஸ் அதர்சன் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த அதர்சன் இடத்துல ரஜினியை கொண்டு வர பாக்குறீங்களோன்ற ஒரு பயமா ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களுக்கு? நிச்சயமா நான் இதை சொல்றேன். இதே போல முரசொலிக்குள்ள சங்கொலியில வைகோ கூட இருந்து வைகோக்கு துரோகம் பண்ணிட்டு போன திருநாகரசு என்பவருக்கும், முரசொலிக்குள்ள ஜூனியருடன் இருந்த திருமாவளவன் என்பவருக்கும் என்னோட கருத்துக்கள் வந்து அதோட உண்மை வந்து அவங்கள சுடும், என் முன்னாடி நின்றுடவும் மாட்டாங்க. அதனால அவங்க இப்படி என்ன ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணதுக்குள்ள ஒரு சூழலும் இருக்கலாம்னு நான் கருதுறேன். மூணு பேர் மேலாம் சந்தேகப்படுறேன், துரைமுருகன், சங்கொலி திருநாவுக்கரசு, திருமாவேலன், இந்த மூணு பேரும் பண்ணிடுறேன். அதுல திருமாவேலன் மேல இன்னும் சந்தேகப்பட காரணம் என்னன்னா, இந்த ஸ்பீச் ரைட்டிங் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் இருப்பாங்க, மோடிக்கும் ஸ்பீச் ரைட்டர் உண்டு, அண்ணாவுக்கும் உண்டு, எல்லா தலைவர்களுக்குமே ஸ்பீச் ரைட்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ரைட்டிங்ல பிரைமரி எவிடன்ஸ் இல்லாம ஸ்டாலின் ஒரு விஷயத்த பேசிட்டாரு, அதை நான் வந்து கவுண்டர் பண்ணிட்டே இருக்கிறேன். அது என்னன்னா, நாடார் சமுதாயம் பற்றிய விஷயம்தான். 1951 உள்ள அந்த ஜாதிகள் பட்டியல் இன்னைக்கு கூட எல்லா ஊடகங்களையும் வந்துட்டு இருக்கு. ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட் அல்லது நான் பேக்வர்டு காஸ்ட் லிஸ்ட்ல வந்து மூன்றாவது இடத்துல பிராமணர்கள் இருக்காங்க, முதல்ல வெள்ளமா காஸ்ட் இருக்குது, அடுத்தால வந்து கார்காத்தார் இருக்காங்க, நாயுடுகள் இருக்காங்க, ரெட்டிகள் இருக்கிறாங்க. அந்த ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல நாடார்களும் இருக்கிறாங்க. 1951 நாடார் சமுதாயம் ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல உள்ள ஒரு சமுதாயம். ஆனா திராவிட இயக்கத்தால நாடார்கள் வளர்ந்தாருங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல, அதையும் தாண்டி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்க முடியுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு திராவிட இயக்கம் எல்லாத்துக்கும் உதவிச்சு, நாடார்களுக்கும் உதவிச்சு, இதெல்லாம் நான் மாறுபட்ட கருத்துக்குள்ள வரல. ஆனா நாடார்கள் ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்தாங்க கூட தெரியாம ஸ்டாலின் வந்து ஒரு பிரைமரி எவிடன்ஸ் புரியாம பேசிவிட்டாரு. அதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கு ஸ்பீச் ரைட்டர் தான். அப்போ நீங்க வந்து உங்க ஸ்பீச் ரைட்டரை மாற்றுங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க, அவங்க உங்களை மாதிரி உங்களை வந்து அசிங்கத்துல கொண்டு விட்டுருவாங்க, உங்களோட இமேஜ் பாதிக்கப்படும், உங்க ஸ்டேச்சர் எவ்வளவு உயர்ந்தாச்சு, நீங்க அப்போ இப்ப இந்த தவறான ஸ்பீச் ரைட்டர்களை வச்சு நீங்க ஒரு களத்துக்கு வரக்கூடாது, அதே மாதிரி முதல்நிலை ஆதாரம் இல்லாம யாரோ வாந்தி எடுத்ததெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அதை பேசக்கூடாது, உங்கள்கிட்ட உள்ள அட்வொகேட்ஸ் கிட்ட கேளுங்க, பிரைமரி எவிடன்ஸ்னா என்னன்னு வில்சன்ட்ட கேளுங்க,
கண்ணதாசன் கேளுங்க, ரெண்டு பேரும் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்க பிரைமரி எவிடன்ஸோட கருத்துக்களை சொல்லுங்கிறதையும் ஸ்டாலினுக்கு நான் ஒரு அறிவுரையா சொன்னேன். எனக்கு ஸ்டாலினுக்கு அதுல நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எனக்கு எனக்கு தோணாதனால ஸ்டாலினுக்கு இதை ஒரு அறிவுரையா சொன்னேன். அப்ப இது எழுதி கொடுத்தவங்களுக்கு வந்து ஸ்டாலின் மத்தியில வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஜாதி ரீதியா திருமாவேலன் போன்றவர்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. கட்டுக்கதைகளையும் சம்பந்தமே இல்லாத ஒண்ணும் 45 எங்க இருக்கு, 1.3 இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாத விஷயங்கள் எல்லாம் திருமாவளவன் ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்திருந்தாருன்னா அவர் ஸ்டாலின் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. அப்படிப்பட்டவங்க இதெல்லாம் வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு என்ன முரசொலியில வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டிருக்கலான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. அவ்வளவு சரி, இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் ஒரு விளக்கம் கொடுத்ததோட கடந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விளக்கம் கொடுத்ததோட கடந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், மு க ஸ்டாலினுக்கும் தெரியும். எதை பேசினாலும் ஒரு ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேங்கிறது நன்றாகவே தெரியும். எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அதுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் கொடுப்பேங்கிறது ரெண்டு தலைவர்களுக்குமே மிக நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே என் மீது மிகுந்த மரியாதை இருக்கும்போது வந்து முரசில்ல வந்து ஒரு விஷயத்தின் பின்னணி என்னன்னு தெரியாம ஸ்டாலின் மேல கோவப்படுறதெல்லாம் தேவையற்ற விஷயங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஒருவேளை அவங்க நோக்கமே கூட ஸ்டாலின் மேல நான் கோவப்படணுங்கிறதுக்காக கூட அவங்க வந்து மூக்கறுபட்டுட்டாங்க, முதல் அரசியல் சட்ட திருத்தத்துல நான் சொன்னதை ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு ஆற்றாமையும் வைத்தறிச்சலும் கோபம் கூட என் மீது அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு யார் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாக்குறேன். தவிர நிச்சயமா ஸ்டாலினுக்கு தெரியும், எதை பேசினாலும் ரவீந்திரன் துரைசாமி முதல்நிலை ஆதாரம் இல்லாம பேச மாட்டாரு. ஆதாரம் இல்லாம பேசுறத அவர்கிட்ட சொன்னா அதை திருத்திக்கு அவர் தேங்காதவருங்கிறத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். எஸ், என்னுடைய திமுக முரசொலியை ஒட்டிய ஒரு விவாதம் என்பதனால் இன்னொரு ஒரு கேள்வியை நான் அரசியல் கேள்வி ஒன்று வைத்துறேன். தேமுதிக திமுகவை நெருங்குவதாக ஒரு தகவல் வருகிறதே சார், உண்மையா? வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோட இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா வெற்றி பெற்ற அணியை நோக்கி தோற்றவர்கள் வந்து நெருங்குறது வந்து இயல்பான ஒன்றுதான். 2019 தேமுதிக நெருங்கிச்சு, அந்த சீட்டு தகராறுல தான் அது பிரச்சனை ஆகி போச்சு. தேமுதிக வந்து அன்னைக்கு வந்து ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க திமுக வெற்றி வீரரா இருக்கும்போது வந்து திமுக நோக்கி நெருங்குதல ஒன்றும் வியப்பு இல்லை. அப்படி நெருங்கும் போது வந்து திமுகவும் அந்த ஆப்ஷனை ஓப்பனா தான் வைப்பாங்க. பாமக நெருங்கிச்சா பாமகவும் ஓப்பனா தான் வைப்பாங்க, தேமுதிக நெருங்கிச்சா தேமுதிகவும் ஓப்பனா தான் வைப்பாங்க, ஜி கே வாசன் நெருங்குறாரா வாசனையும் ஓப்பனா தான் வைப்பாங்க, பாஜக நெருங்குதா கும்பிடு போட்டு பக்கத்திலே சேர்க்க மாட்டாங்க. அவங்க ஓட்டு ஒரு 15% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு, அந்த ஓட்டு பெயருங்கிறதுக்காக வேகமா பாஜகவை எதிர்ப்பாங்க. ஆக ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு வெற்றி பெற்ற நிலையில மற்ற கட்சிகள் வந்து அவங்கள நெருங்கும் போது அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளை வந்து தங்கள் பேரத்துக்கு அதை ஆட்படுத்தி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வெளியே உள்ள கட்சிகள் நெருங்குறது வந்து அவங்களுக்கு பயன்படும். நெருங்குறவங்களை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நெருங்குறவங்க வந்து அவங்க டைம்ஸுக்கு அவங்க சொல்ற மாதிரி அவங்க சின்னத்துல நிக்கிறதா இருந்தா அவங்க சின்னத்துல நிக்கிறதுக்கோ அல்லது உங்க அளவு உயரம் இவ்வளவுதான், உங்களை நாங்க தோக்கடிச்சு காட்டிட்டோம், என்னமோ நீங்க வந்துதான் எங்களை ஜெயிக்கணுங்கிற நிலைமையில இல்ல, உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க, என்றாலும் பெருந்தன்மையா இவ்வளவு சீட்டு தாரோம், நாங்க சீட்டை தர்ற சீட்டை வாங்கிட்டு நாங்க சொல்ற சின்னத்துல நின்னுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல வந்து திமுக இருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாது. அல்லது இவர்களை பயன்படுத்தி தங்ககிட்ட இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கணும்னு சொல்றதுக்கும் அவங்களுக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்குது. இத்தகைய ஒரு பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது வந்து மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா கருணாநிதி இந்த மாதிரிப்பட்ட பொசிஷன்ல இருந்ததாட்டு எனக்கு நினைவுக்கு இல்லை, ஸ்டாலின் அந்த பொசிஷன்ல இருக்கிறாருங்கிறதும் உண்மை. அதே போல எடப்பாடி வந்து மன உறுதியோட சில விஷயங்களையும் அரசியல் சாதுரியத்தோட கீழ்மட்டத்துல இருந்து வந்து செய்தாருங்கிறதே நான் சுட்டி காட்டினேனே தவிர எடப்பாடி வந்து கருணாநிதிக்கு இணையானவர்னு சொல்லல. அவர் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்யூர்ட் லீடர்ஷிப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாருன்னு சொன்னேன். அதுல எந்த தவறும் இருக்குதா எனக்கு கருதல. இன்னும் சொல்ல போனா என் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு என்கிட்ட வந்து கேட்டாரு, எடப்பாடிட்ட நீங்க சொன்னா கேட்பாரு, நீங்க அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு நியாயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. அதே போல வந்து என் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஜெயலலிதா காலத்துல ரவி ஆர்முகத்தை தவிர வால்டர் தேவாரம் எல்லா நாடார்களுக்குமே லா அண்ட் ஆர்டர் நல்ல பொசிஷனை வாங்கி கொடுத்தாரு, நீங்க எனக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் பொசிஷனை நீங்க வாங்கி கொடுங்க, இதெல்லாம் நீங்க எடப்பாடிட்ட சுட்டி காட்டி நாடார் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்னாடிக்கு ஆட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஓவர் ஆட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, கரெக்டா யாரை எப்படி டீல் பண்ணுமோ கரெக்டா டீல் பண்ணுவாங்க. அதனாலதான் ஜெயலலிதா வந்து முழுக்க நாடார் ஆபீசர்களை ஒரு குழுவை வந்து டீல் பண்ணதுக்கு நாடார் ஆபீசர்ஸையே போட்டு டீல் பண்ணாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லி எடப்பாடிட்ட எனக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் வாங்கி கொடுங்க பொசிஷன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாரு. அதையும் நான் எடப்பாடிட்ட போய்
கேட்கல. நான் ஏன் சொல்றேன்னா, இது எடப்பாடி அவர்களுக்கே தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே இது நான் வெளிப்படையா தான் சொன்னேன். என்ன அவங்க சொல்லலாம், என்ன அவங்க வந்து என் மேல பல கோபத்துல அவங்க சொல்லலாம், அந்த நாடார்கள் ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்தாங்கிறத நான் சொல்லி ஸ்டாலின் சொன்னது சொன்னதை இது பண்ணதுல அவங்க எழுதி கொடுத்தது தப்பா போச்சுங்கிறதுலயும், முதல் அரசியல் சட்ட திருத்த விவகாரத்துல நாம சொன்னதை ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாருங்கிற வன்மத்திலையும் கோபத்திலையும் சொல்லலாம். என்றாலும் அவங்க சொன்னது கிஞ்சித்தனம் உண்மை இல்லைங்கிறக்காக தான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் மேட்டரையும் இந்த ஐபிஎஸ் ஆபீசர் மேட்டரையும் சொல்றேன். எளிமையிலாத அவங்க புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸ்டாலினும் அல்லது முரசொலிக்கு பொறுப்பா இருக்கவங்களும் அத்தகைய தவறுகளுக்கவர்களை வந்து திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எஸ், அதாவது கலைஞரை விட நிரூபித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க சொல்ல வரீங்க, ஸ்டாலினை எந்த இடத்திலும் நான் குறைத்து பேசவில்லை. எல்லா ஆஸ்பெக்ட்லும் இல்ல, ராமதாஸ் துணிச்சலோட டீல் பண்ற ஆஸ்பெக்ட்ல அவரே எல்லா தொகுதியிலும் உதவி சேர்ந்து விட்டு நிரூபிச்சிருக்கிறாங்கிறது உண்மை. சீயிங் இஸ் பிலீவிங் தான் இது, ப்ரூஃப் இருக்கு, அதான் சொல்றேன். எஸ், எனக்கு கலைஞருடைய உயரமும் எனக்கு தெரியும், ஸ்டாலினுடைய உயரமும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம். இந்த முரசொலி விமர்சனம் ஒட்டியும் அதே போல தேமுதிக திமுகவை நெருங்குகிறதா என்ற இரண்டு கேள்வியை வைத்தவங்க கிட்ட அதற்கான முழு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ், மிக்க நன்றி மாதேஷ்.